ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாங்க ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தான் சொல்றேன். அடுத்த நாளே நீங்க ரோட்ல போறப்போ ஒரு நாலு பேர் உங்க முன்னாடி வந்து நின்று ஜெய் ஸ்ரீராம் சொல்லுமானுங்க. சரி விடுங்க, கந்தனுக்கு அரோகரா சொல்ல சொல்லுவானுங்க. நீங்க சிரிச்சுக்கிட்டு விளையாடாதீங்க பாஸ் நகர்ந்து போவீங்க. அப்போ ஒருத்தன் புடனிலேயே பொட்டுன்னு போடுவான். நீ இந்து தானே, கந்தனுக்கு அரோகரா சொல்லுடான்னு மிரட்டுவான். உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. சுத்தி இருக்கிறவங்க உங்களை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க. ஒரு கந்தனுக்கு அரோகரா சொல்றதால என்ன ஆக போகுது, சொல்லிட்டு போலாம்னு அட்வைஸ் கூட பண்ணுவாங்க. டேய் நான் ஏண்டா சொல்லணும், இதை சொன்னாதான் நான் இந்துவான்னு ஒரு கேள்வி உங்க மனசுல தோன்றப்பவே அடுத்த அடி முதுகுல விழும். நீங்க சாக்காயி நிப்பீங்க. அடுத்த கேள்வி, நீ கிறிஸ்டியனா முஸ்லீமான்னு வரும். இல்ல இந்து தான் சொன்னா அப்ப கந்தனுக்கு அரோகரா சொல்லுடான்னு அடுத்த அடி விழும். உங்களை அடிக்கிறது நாலு பேர் வீடியோ எடுப்பானுங்க. இந்நேரம் உங்களுக்கு ரத்தம் வந்திருக்கும். அவனுங்க ஜாலியா உங்களை அடி வெளுக்க ஆரம்பிச்சிருப்பானுங்க. உங்க மனசுல கோபம் வரும், நீங்க அடிக்க பாப்பீங்க. அவனுங்க கும்பல் பெருசாகிட்டே போகும். யாராவது உதவி பண்ணுவாங்களான்னு உங்க மனசு ஏங்கும். யாரும் வரப்போறது இல்ல. கடைசியில அடி வாங்கிட்டு அவனுங்க சொல்ல சொன்னதை சொல்லிட்டு வந்துருவீங்க. இப்போ உங்க சித்தாந்தம் கொள்கை எல்லாமே உங்க முன்னாடி வந்து நின்று கேலியா சிரிக்கும். யார பார்த்தாலும் அவங்கள காப்பாத்திக்கதான் முயற்சி பண்ணுவாங்க. இப்போதான் நீங்க ஒரு முற்போக்கு ஆளை தேடுவீங்க. வர்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட்டாலோ இல்ல மூணாவது நாலாவது அணின்னு யாருக்காச்சும் ஓட்டு போட்டாலோ நோட்டாக்கு போட்டாக்கு கூட இதுதான் நடக்கும். இல்லைன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? நீங்க ஆகப்பெரிய இந்து பக்தனா இருக்கலாம், ராமாயணம் மகாபாரதம் கரைச்சு குடிச்சிருக்கலாம். ஆனா ஒரு மதவெறி பிடிச்ச கும்பல் கிட்ட நீங்க மாட்டினீங்கன்னா உங்க அறிவு சொல்றதுக்கு எதிராக தான் நடந்துக்க வேண்டியது இருக்கும். உங்க மனசாட்சி நீங்க பண்றது தப்புன்னு சொன்னாலும் உங்களால தடுக்க முடியாது. இது இந்தியாவில் பல மாநிலங்களில் இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஃபாசிசத்தை பிற்போக்குவாதிகளை ஆதரிக்கிற கூட்டம் நம்ம கூடவே இருக்கும். அது நம்மளையும் மூலச்சலவை செய்யும். நீங்க என்ன காரணத்துக்காக பிற்போக்குவாதிகளை ஆதரிச்சாலும் உங்க அடிப்படை உரிமைகள் பறிபோவது நிச்சயம். இந்த தேர்தலில் எது ஃபாசிசத்தை தடுக்கும், எது உங்க உரிமையை மீட்டு தரும், யார் நமக்காக போராடுறவங்கன்னு புரிஞ்சு ஓட்டு போடுங்க. முற்போக்குவாதிகளை தேர்ந்தெடுப்பதும் அவங்களை தக்க வச்சுக்கிறதும் நம்மளோட அடிப்படை கடமை. உங்க ஓட்டு உங்களோட உரிமை. அதை தப்பானவங்களுக்கு போட்டு பொது அமைதியை, சமத்துவத்தை, மனிதாபிமானத்தை ஃபாசிசவாதிகள் கிட்ட அடகு வச்சிடாதீங்க.